வெல்கம் டு எஸ்வி கார் ஸ்பா டோர் ஸ்டெப் கார் ஸ்பா சர்வீசஸ். இப்போ வாங்க நம்மளோட ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்யூம் கிளீனிங் பண்ணுறோம். டீப் வேக்யூம் கிளீனிங், கம்ப்ளீட் டீப் வேக்யூம் கிளீனிங். ஹை ப்ரெஷர் வேக்யூம் யூஸ் பண்ணி சைட் டோர் பேடில், சீட்டில், கிரவுண்ட் லெவலெல்லாம் எந்த ஒரு சின்ன டஸ்ட்டுமே இல்லாமல் ரொம்ப மைல்யூட்டாக டீப் கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததாக எக்ஸ்டீரியர் ட்ரீட்டிங் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டீரியர் ட்ரீட்டிங்க்கு ஹை ப்ரெஷர் கன் வாஷ் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா எந்த விதமான பெயின் டிஃபெக்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே ஆகாமல் வெளியே எக்ஸ்டீரியரில் இருக்கிற எல்லா மட்ஸு, சேறு, சகதி எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதுக்காக ஹை ப்ரெஷரில் கன் வாஷ் கொடுக்குறாங்க. இது எல்லா விதமான டீப் கிளீனும் பண்ணி கொடுக்குங்கிறதுனால ஹை ப்ரெஷர் கன் வாஷ் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது அலாய்ஸு, வீல்ஸு, டயர் எல்லாமே ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க வித் ஷாம்பு. இப்போ எக்ஸ்டீரியர் ஃபோம் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் வித் ஷாம்பு அண்டு டிஸ்இன்ஃபெக்டட் சொல்யூஷன். டிஸ்இன்ஃபெக்டட் சொல்யூஷன் எதுக்குன்னா ஆன்டிசெப்டிக் லோஷன் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டீரியரில் எந்த விதமான வைரஸஸ் ஏதாவது இருந்தாலுமே அது ரிமூவ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால டிஸ்இன்ஃபெக்டட் சொல்யூஷனும் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபைபர் கிளாத்தில் டச்சப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பு கன் வாஷ் கொடுக்குறாங்க. இதில் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைல்யூட் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக எக்ஸ்டீரியரில் ரிமூவ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக செகண்ட் ஸ்டெப் பவர் கன் வாஷ் கொடுக்குறாங்க. இப்போது நெக்ஸ்ட் லெவலாக பஃபிங் பாலிஷ் போடுறதுக்கு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. பஃபிங் வேக்ஸ் பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. இந்த பஃபிங் வேக்ஸ் பாலிஷ் மிஷின் மூலிமா போடுறதுனால ஹை க்ளாஸி ஃபினிஷ் காருக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மைல்யூட் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த பஃபிங் பாலிஷ் மூலிமா ரிமூவ் ஆகிடும். இன்டீரியர் ட்ரீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியர் ட்ரீட்டிங்கில் டோர் பேட் பாலிஷ், சீட் பாலிஷ், டேஷ்போர்ட் பாலிஷ், அப்போல்ஸ்டரி பாலிஷ் இதெல்லாமே யூஸ் பண்ணி ஹை க்ளாஸி ஃபினிஷ் லுக் கொடுக்குறாங்க. டயர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. டயர் ட்ரெஸ்ஸிங்கில் அலாய் வீல் பாலிஷ் அப்ளை பண்ணி நியூ லுக் கொடுத்துட்ருக்காங்க. கிளாஸ் கிளீனிங் மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஃப்ராக்னன்ஸ் ஸ்ப்ரே, கஸ்டமர் அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்டில் கிளாஸ் ட்ரீட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இப்போ விண்ட்ஷீல்ட் ட்ரீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வைப்பர் மார்க்ஸ், சால்ட் வாட்டர் மார்க்ஸ், ஹேர் ஸ்க்ராச்சஸ், ரெயின்போ ஃபார்மேஷன், ஃபேடட் டிஃபேடட் கிளாஸஸ்ஸு ஏதாவது டெபாசிட் இருந்தாலும் ரிமூவ் ஆகி வைல்ட் டிரைவிங் கிளியர் விஷன் கொடுக்குங்க. நம்ம எஸ்பி கார் ஸ்பா டீம் இந்த வெஹிக்கிள் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட்டு 1.5 மணி நேரம் டைம் எடுத்து ஒரு நியூ கிளாஸி அவுட்லுக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த கார் ஓனருக்கும் நம்ம எஸ்வி கார் ஸ்பாட் டீம் எம்ப்ளாயீஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எங்களோட ப்ரொஃபஷனல் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.